விட லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ உதாரணத்துக்கு வந்து மகர லக்னம் ரிஷிக ராசினா மகர ராசிக்கான படங்களை பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும்ட்டு தான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் தி வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து மிகுந்த அன்பு மிக்கவர்கள் ஸோ பார்த்தோன்னே வந்து எல்லாரையும் வந்து அன்பு பொழிவாங்க ஆனால் இன்னும் ஒரு ப்ராப்ளம்னால் அதே அன்பு வந்து மற்றவங்க கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க பட் அது கிடைக்கல ரொம்ப அப்செட் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போயிடுவாங்க ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸாக போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும் காரணம் என்ன அந்த ஒரு அதீதமான அன்புன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் மற்றபடி வந்து இரண்டாம் ததிபதி ஸோ ரெண்டாம் திதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து நான்கில் வந்து நீச்சமாகிற விஷயம் ஸோ இரண்டு நான்குன்னும் போதே பொருளாதாரத்தில் வந்து வீடு வீடு சம்மந்தமான விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் மூலியமான ஒரு விஷயங்கள் வந்து நல்ல ஒரு பணம் வருவதற்கான சிறப்பாக இருக்கு சூரியன் வந்து நீச்சமாகும் போது வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக போகணும் பேச்சுக்கள் ஏற்றுக்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக மூன்றாம் அதிபதி சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு விற்பனையாகி அதனால ஒரு பணம் வரது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு வீடுனால வீடு விற்பனையாகி ஒரு பணம் வரதோ இல்ல வந்து ஒரு வண்டி அதனால் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து நான்கில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ குழந்தைகள் வந்து எதிர்த்து பேசுறதோ குழந்தைகள் உங்களை விட்டு ஒரு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் அஞ்சாம் அதிபதி நான்கில் இருக்கும்போதே கொஞ்சம் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் இப்போ பையன் ஒரு மாதிரி இடம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் பட் அதெல்லாம் இதுதான் ஆல் இந்த கேம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து கிரகங்கள் வந்து இதெல்லாம் ஒரு மாத கிரகங்கள் ஸோ சின்ன சின்ன ஒரு விஷயங்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரியாக இருக்கும் உண்மையான விஷயம் ஸோ வரும் போது கொஞ்சம் நம்ம அலர்ட்டாக தான் உண்மையான விஷயம் மற்றபடி வந்து ஐந்தாம் அதிபதி நான்கில் இருக்கும்போது வந்து கொஞ்சம் அலைச்சர்கள் ஜாஸ்தி இருக்கும் அது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி டென்த்து டுவெல்த் படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு பெரிய லெவலில் கொஞ்சம் சின்ன சின்ன டைவர்ஷன்ஸ் இருந்தாலும் அதில் வந்து வெளியில் வந்து டக்குன்னு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ அது நல்ல விஷயம் தான் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாமதிபதியான குரு ஸோ ஆறாமதிபதியான குரு வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு கடன் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு லோன்ஸ் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக கிடைப்பிருக்கானா இப்படிலாம் ரொம்ப நல்லா பட் குரு வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் அலையை விட்டு கொஞ்சம் டிலேட் ஆகி கிடைக்கும் பட் ஆனால் கிடைக்காமல் இருக்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான சனி எட்டில் இருக்கும் ஸோ ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கிறதாலேயே வந்து பொருளாதார ரீதியில் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய ஒரு கருத்து பேதங்கள் வரும் ஸோ அதனால் வந்து நம்ம பண விஷயமோ ஒரு பொருளாதார ரீதியில் வந்து ஒரு தர்க்கங்களோ வாக்குவாதங்களோ வரும் ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அது வந்து இன்றைக்கி வந்து பொருளாதாரங்கிறது வந்து ஒரு கிராஃப் தான் எப்போதுமே வந்து சஸ்டெயினாக நிறைய பேருக்கு இருக்கிறதுல ஒரு எண்பது சதவீதம் பேர் வந்து கொஞ்சம் வந்து விளாடிக்கிட்டாங்க என்ன ஒரு ஆயிரம் ரூபா பிரச்சனையாக இருக்கும் சில பேர் பத்தாயிரரூபா பிரச்சனை சில பேர் லட்சம் சில பேர் கோடி ஸோ அந்த பிரச்சனையுடைய லெவல் வேணால் வேறு மாதிரி லாமல பட் அந்த பிரச்சனை ஒரே பிரச்சனை தான் அதே டென்ஷன் தான் எல்லாருக்குமே இருக்கிறது உண்மையான விஷயம் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடலாம் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ரொம்ப பெருசாக எடுத்துக்கணும் பட் எப்படி வெளியில் வரணுங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி ஏதாவது ஒரு ரூட் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து பிளான் பண்ணிங்கன்னா போதும் ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு யூகத்தில் வந்து நிறைய பேர் மாட்டிப்போம் ஏன்னா வந்து இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்துப்போம் ஸோ நிறைய வந்து நிறைய சம்பாதிக்கணும் ஆசை நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இதே தப்பு நானும் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு பிஸ்னஸ் போது இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு சொல்லி டைம் வந்து ஒரு மூணு நாள் பிஸ்னஸில் காலை வைக்கும்போது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அவுட் ஆகும்போது அது நம்ம கடன் வாங்கி கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அடி வாங்கும்போது டோட்டலாக வந்து அது பாதித்து அதுக்கப்புறம் சக்கர வியூகத்தை மடிப்போம் அதுக்கப்புறம் கடன் வாங்கி கடன் வாங்கி ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பயங்கரமாயிடும் ஸோ அதனால் எப்போதுமே கடகராசிக்கார்கள் வந்து அந்த மாதிரி வியூகத்தை மாட்டிக்கவே கூடாது காரணம் என்ன சந்திரன் ஸோ ரொம்ப மன உளைச்சலை கொடுத்துருங்கிறது உண்மையான விஷயம் அதனால் அந்த மாதிரி விஷயத்தினால கணவன் மனைவிக்கு நடுவில் வரதோ இல்லை வெளி ஒரு தொடர்போட ஒரு சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வைக்கிறோம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதிகமாக அதாவது என்ன சொல்ற பேராசைப்பட்டு அகலகால் கூடாதுன்னு சொல்ல வர ஒரு விஷயமே ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி ஸோ so, ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து எட்டாமதி <clears throat> ஒன்பதாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து பத்தியில் இருக்கும்போது அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள் கொடுக்கணும் அப்பா சம்மந்தமான விஷயங்களால் வந்து ஒரு பொருள் வர வரணும் இல்லை அப்பாக்கே வந்து ஒரு பணம் வரணும்னாலும் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது ஒம்போதுக்கு ரெண்டு போது நல்லா அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு ஸோ வெளிநாட்டில் இருக்கேன் நல்ல ச ஒரு வேலையில் இருக்க நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுவும் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி வந்து ஒரு குருவாக இருந்து தேதி செவ்வாய் உங்களுக்கு வந்து நான்கில் போகிறார் அதுவும் கேது போகும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அதீதமான கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த செவ்வாய் கேதுடைய இனிமேல் ஒரு கேதுங்கிற ஒரு கிரகத்து மேலே ஒரு செவ்வாயோ புதனோ போகும்போது சின்னதாக ஒரு ஷேக் பண்ணும் ஸோ அதுவும் வந்து யார் பாதிக்கும்போது நீங்கள் லக்னமாக இருந்து செவ்வாய் தேசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக ஒரு இல்லை கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் மற்றபடி வந்து பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் தேதி சுக்கரன் உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல பண வளம் ஸோ நல்லாவே இருக்கும் ஸோ நல்ல ரொட்டேஷன் நல்ல லாபங்கள் வருதுக்கான இப்போது குடும்பத்திற்கு தேவையான பணம் வருவதற்கான அமைப்போம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ மூன்று பன்னிரெண்டாம் தேதி புதன் வந்து உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை வண்டி வாகன விற்பனையினால் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஸோ அது வந்து சில பேர் வந்து பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குறதுக்கான அமைப்போம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி ரொம்ப முக்கியமோ ஸோ அது மாதிரி வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கு நம்ம பார்க்க போறது வந்து யோகங்கள் எப்படி வேலை செய்யும் என்ன போயிடணும் எனக்கு அந்த யோகம் இருக்கு இந்த யோகம் சொல்லிட்டு ஜாதகத்தை பார்த்து நிறைய பேர் வந்து ஆகுறோம் ஸோ என்னன்னா ஐயோ அண்ணா எனக்கு அந்த யோகம் இருக்குது ஜெயசரி யோகம் இருக்குது குரு சந்திர யோகம் இருக்குது அது இருக்குது சார் யோகா இருக்கிறதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை பட் அந்த யோகம்லாம் நம்ம ஒர்க் ஆகுமாறது முதல்ல பார்க்கணும் அட்லீஸ்ட் வந்து அந்த அந்த யோகத்துடைய தசா புத்தி அந்திரங்கள் வரணுங்க ஸோ அப்போ தான் வந்து அது வந்து ரொம்ப பெருசாக வந்து நம்ம பெரிய யோகங்களை தரணும் அதே நேரத்தில் வந்து அந்த தசைக்குரிய ஒரு நட்சத்திரங்களாச்சும் வேலை செய்யணும் அதுதான் வந்து முக்கியமாக யோகமாக வரும் அப்படி இல்லாமல் வந்து வெறும் ஜாதகத்தை வச்சுட்டு அந்த திசைய வராமல் எனக்கு அந்த யோகா இருக்குது இந்த யோகங்கிறது சொல்கிறது ஒரு அர்த்தம இல்லைங்கிறத உண்மையான விஷயம் அதே நேரத்தில் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒருத்தர் வந்து உனக்கு லக்னாதிபதி போட்டார் அவர் கெட்டு விட்டார் இவர் கட்டுவிட்டார்னு பெரிய லிஸ்ட்டே போட்டுருவாங்க நம்ம மாலுங்க ஸோ அந்த மாதிரி வந்து லிஸ்ட்டு போட்டு பார்க்குற போது கெட்டு போச்சா அதோட வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஜி பீச்சுக்கு பீச்சில் போய் போது சாவை போகிறேன்னு சொல்லிட்டு போட கேஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் நெகட்டிவான கருத்தில் சொல்லிட்டு ஐயோ யோ இதுமேலே வாழவே நம்ம தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எல்லாருமே ஏடாவிடமான முடிவுகள்லாம் நிறைய பேர் எடுத்துறாரு அது ரொம்ப ரொம்ப தப்புங்க வாடகிறது பிறந்துட்டோம் என்ன என்னன்னதா பார்த்துலான்னு சொல்லிட்டு ஒரு லெவலில் வந்து நம்ம ஜெயிக்கணும்னு போராட்டணும் வழியாக ஸ்ட்ரகுல்ஸ் இருக்குங்க ஒரு ஒரு காலகட்டம் முறை வந்து ஒரு கெட்டது இருந்தாலும் அது காலகட்டத்தில் இந்த நெருக்கடிகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் பட் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு வந்து போராட வேண்டியதுதான் மனிதனுடைய ஒரு இயல்பு தான் ஏன்னா எத்தனையோ அணுக்கள் லட்சக்கணக்கான அணுக்களுக்களை போராடி ஜெயிச்சு ஒரு குழந்தையை பிறந்திருக்கோம் ஸோ நம்மளால் போராட தான் உண்மையான விஷயம் சார்னால் போராடுங்க அதே நேரத்தில் வந்து ஒரு நீச்சமான கிரகமோ ஒரு கிரகம் இல்லையோ அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தனை வந்து டீக்ரேட் பண்ணுறத விட அதில் உள்ள ப்ளஸ் என்னங்கிறத பார்க்கணும் ஏன்னா உதாரணம் சொல்லப்போனால் ஒரு எட்டாம் இடங்கிறது வந்து ஒரு நெகட்டிவான இடம்னு எல்லோருமே சொல்கிறோம் ஸோ அந்த எட்டாம் இடம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எட்டாம் இடம் இருக்கிறவங்க வந்து வெளிநூறு வெளிநாடு வெளி மொழி பேசுகிற இடங்களில் போயிட்டு அவங்க சர்வே ஆக முடியும் பெரிய ஆளாகவும் ஆயிருக்காங்கன்றது உண்மையான விஷயம் சொந்த ஊரில் இருந்தாலும் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அது பிரகாரம் போடணும் அதே நேரத்தில் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு கட்டம் ஒரு லக்னாதிபதி இதாக ஆகிட்டாருன்னா அப்படியே ஆகிடுவார் இப்படி ஆயிருவார் இத்தனை இதுன்னு அதெல்லாம் தேவையே இல்லைங்க அந்த தசா புத்திகள் நல்லா இருந்தால் அட்டகாசமாக வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பெரிய பணமோ காரோ பங்களாவோ இருக்கிறது சூப்பர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது மூணு வருஷ சாப்பாடு நல்ல ஒரு தூக்கம் இருந்து நல்ல ஒரு வீடு இருந்தாலே போதும் அவ்வளோதான் அதுதான் நல்ல லைஃப்புங்கிறதே முதல்ல உணரணும் ஸோ இருக்கிற நம்ம வாழ் நாட்களின் வந்து நம்ம க வந்து கால்குலேட் பண்ணி முந்நூற்றி நாள் நாள் ஒரு எழுபது வருஷம் போடுங்க என்ன அப்போது இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் இருபத்தேழாயிரம் நாள் வரும் இந்த இருபத்தி ஏழு நாளில் முக்கால் வச்சு தான் போயிடுச்சு இருக்க தவுளுண்டு நாளை வச்சுக்கிட்டு உட்காந்து இவன் இப்படி இருக்கான் அவன் இப்படி இருக்கான் இப்படி எதை பண்ணணும் அதை பண்ணும் சொல்லி டென்ஷன் ஆகாமல் இருக்கிற வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக அனுபவிக்க பாருங்கள் சந்தோஷமாக இருக்க பாருங்கள் வாழ்க்கை லட்சியமே சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறத வந்து நினச்சிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் லைஃப் வேறு லெவலில் இருக்கட்டும் உண்மையான விஷயம் ஸோ உங்களிடத்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்